ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் சீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நான் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் முடிக்கிற தருவாயில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம சிலபஸ் வைஸாக டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம், அது டெட் எக்ஸாமில். ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனல் உள்ள யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ நம்ம இப்போ காந்தவியல் அப்படின்ற அந்த டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போயும். ஓகேங்களா? ஸோ காந்தவியல் பொறுத்தவரை இதான் வந்து ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக், வாங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். காந்தங்கள் வழிகாட்டும் கற்கள் என அழைக்கப்படுகிறது. காந்தங்கள் எப்படி அழைக்கப்படுதுன்னா வழிகாட்டும் கற்கள் என அழைக்கப்படுகிறது. காரணம், இவை திசையினை அறிய பயன்படுகிறது. இவை திசையினை அறிய பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஆமாங்க, கூற்று சரி, காரணம் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம். ஏன்னா காந்தங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, வழிகாட்டும் கற்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா சின்னர்கள் தான் மொபைல் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த திசையை கண்டறிய பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் என்னன்னு சொல்கிறாங்க, இதை வழிகாட்டும் கற்கள்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். இது என்ன பண்ணுதுங்க, திசையினை அறிய வந்து பயன்படுது. ஓகேங்களா? ஸோ கடலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடம் திசைகள் அறிய பயன்படுத்தினால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு வழிகாட்டும் கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று பாருங்கள். அடுத்து, இயற்கை காந்தங்கள் நிலையான காந்தங்கள் என அழைக்கப்படுகிறது. ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், இயற்கை காந்தங்கள் எப்படி அழைக்கப்படுதான், நிலையான காந்தங்கள் என அழைக்கப்படுகிறது. காரணம், அவை எப்போதும் காந்தத்திறனை இழப்பதில்லை. அவை எப்போதும் என்ன பண்ணுறது இல்லையா, காந்தத்திறனை இழப்பதில்லைங்க. காந்தத்திறனா ஆகுமா, எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்குதுங்க. அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க, அதை நிலையான காந்தங்கள், இயற்கை காந்தங்கள் எல்லாத்தையுமே என்னென்னு சொல்கிறாங்க, நிலையான காந்தங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதாங்க, கூற்றும் சரி, காரணமும் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம். ஓகேங்களா? ஸோ இயற்கை காந்தங்கள் எல்லாமே நிலையான காந்தங்கள் அழைக்கப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்போதுமே அதனோட காந்தத்திறனை வந்து என்ன பண்ணுறதே இல்லை, இழக்கிறதே வந்து இல்லை. ஓகே, கூற்று சரி, காரணம் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம். அடுத்து மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ நம்ம சிக்ஸ் முடிச்சிடும், செவன்த்தில் காந்தம் இல்லாததுனால நம்ம எயித்தில் போகிறோம். கூற்றை கவனி, மேக்னடைட் என்பது இரும்பின் ஆக்சைடு தாதுவாகும். ஓகேங்களா? கூற்று ஒன்று பாருங்கள், மேக்னடைட் அப்படின்றது இரும்போட ஆக்சைடு தாது. இதன் வாய்ப்பாடு Fe3O4 Fe3O4 என்பதாகும். இரும்பின் தாதுக்குள்ளுள் ஹேமடைட் அதிக காந்த பண்பினை பெற்றுள்ளது. இரும்பின் தாதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிக காந்த பண்பை பெற்றுள்ளது ஹேமடைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரிங்க. ஓகேங்களா? அப்போ ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஸோ சி வந்து தவறு. ஓகேங்களா? ஏங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்னடைட் இரும்போட ஆக்சைடு தாது, கரெக்டு தான். இதனோட வாய்ப்பாடு Fe3O4, இதுவும் கரெக்டு தான். இரும்பின் தாதுக்குழு ஹேமடைட் அதிக காந்த பண்பினை கொண்டுள்ளது, இது தவறுங்க. ஓகேங்களா? ஹேமடைட் இல்லைங்க, எதுங்க, மேக்னடைட். ஓகேங்களா? என்ன வரணும், மேக்னடைட் வரணும். இரும்பின் தாதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னடைட்டுக்கு தான் அதிகமான காந்த பண்பை கொண்டுள்ளதாக வந்து இருக்குது. அப்போ மூணாவது தவறாக இருக்கிறதுனால 1, 2 சரி, ஏ ஆப்ஷன் எடுக்கிறோம். தனது கண்டுபிடிப்புகளை தி மேக்னடைட் எனும் நூலில் வெளியிட்டவர். தனது கண்டுபிடிப்புகளை தி மேக்னடைட் எனும் நூலில் வெளியிட்டவர் வில்லியம் மிட்சல், வில்லியம் குருக், பெஞ்சமின் பிராங்க்லின், வில்லியம் கில்பர்ட். சூப்பர். யாருங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர், வில்லியம் கில்பர்ட். ஓகேங்களா? ஸோ வில்லியம் கில்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காந்தவியல் அப்படின்ற அறிவியல் பிரிவு உருவாகிறதுக்கு காரணமானவரும் இவர் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, காந்தவியல் அப்படின்ற அறிவியல் பிரிவு உருவாகிறதுக்கு காரணமானவரும் இவர் தான். ஸோ காந்தத்தை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணி காந்தக்கள், காந்தத்தின் இரும்பு தாதை பற்றி ஆய்வினை மேற்கொண்டவரும் இவர் தான். இவர் தான் தி மேக்னடைட் அப்படின்ற நூலை என்ன பண்ணியிருப்பார், அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? வில்லியம் கில்பர்ட் தான் இதுக்கான ஆன்சர், டி. அடுத்து ஐந்தாவது க்வெஸ்சன் பாருங்கள். கூற்றை கவனி, காந்தத்தினை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரப்படும் பகுதி காந்த புலமாகும். ஸோ காந்தத்தை சுற்றி அதனோட காந்த விளைவோ அல்லது காந்த விசை, அதனோட காந்தத்தோட விளைவோ அல்லது காந்த விசையோ எவ்வளோ தூரம் உணரப்படுதோ அந்த பகுதி தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், காந்த புலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து, இது டெஸ்லா அல்லது காஸ் என்ற அலகினால் அழைக்கப்படுகிறது. இது டெஸ்லா அல்லது காஸ் அப்படின்ற அலகால் அழைக்கப்படுது. எதுங்க, காந்த புலம். ஒரு டெஸ்லா 1000 காஸ். ஒரு டெஸ்லா ஈக்குவல் டு 1000 காஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். இதுவும் 1, 2 சரிங்க, ஏ தான் இதுக்கான ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு தான், காந்தத்தின் சுற்றி காந்த விளைவு மற்றும் காந்த விசை எவ்வளோ தூரம் உணரப்படுதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், காந்த புலம் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டு தான். இது டெஸ்லா அல்லது காஸ் அப்படின்ற அழகால் அழைக்கப்படுறது, இதுவும் கரெக்டு தான். ஆனால் ஒரு டெஸ்லா பார்த்தீங்கன்னா 10000 காஸ். எவ்வளோங்க, 10000 காஸ். ஓகேங்களா? ஒரு டெஸ்லா ஈக்குவல் டு 10000 காஸ் சரிங்களா? ஸோ அப்போ இதான் வந்து சரியான ஆன்சர். அதனால் சி தவறாக இருக்கிறதுனால நம்ம வந்து 1, 2 சரின்றதுனால ஏவை எடுக்கிறோம். அடுத்து ஆறாவது க்வெஸ்சன், டயாகாந்தத்துடன் தொடர்பற்றது எது? டயாகாந்தத்துடன்
தொடர்பற்றது எது ஓகேங்களா சோ என்ன பண்ணுவோம் காந்த காந்தத்தோட அதனோட பண்பு வச்சு நம்ம மூன்றாவது வகைப்படுத்துறாங்க டயகாந்த பொருள் பாராகாந்த பொருள் பெர்ரோகாந்த பொருள் இதல டயகாந்தத்தோட தொடர்புள்ளது தான் நம்ம பார்க்க போறோம் காந்தப்புலத்தில் தொங்க விட போது காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கும் சோ டயகாந்த பொருள்னா நீங்க காந்தப்புலத்துல தொங்க வர்றீங்க அப்படினா இது காந்தப்புலத்தோட திசைக்கு எப்படி நிக்குமா செங்குத்தாக நிற்கும் இது காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமாகிறது எதுங்க டயகாந்த பொருள் அடுத்து பிஸ்மத் தாமிரம் தங்கம் பாதரசம் ஆல்கஹால் ஆகியவை டயகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் இது காந்த பண்பு வெப்பத்தினால் மாறுகிறது சோ டயகாந்த பொருளோட காந்த பண்பு வெப்பத்தினால் மாறுகிறது சூப்பர் எதுங்க ஆன்சர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா மீதெல்லாம் டயகாந்தத்தோட தொடர்புடையது இது வந்து டயகாந்தத்தோட தொடர்பற்றது ஏன்னா டயகாந்த பண்பு வெப்பத்தினால் மாற்றம் அடைவது இல்லை ஓகேங்களா மாற்றம் அடைவது இல்லை எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்கும் வெப்பத்தால் எந்த விதமான சேஞ்சஸும் இதில் இருக்காது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு தாங்க காந்தப்புலத்தில் தொங்க விடும்போது இது என்ன பண்ணுங்க காந்தப்புலத்தில் செங்குத்தாக நிற்கும் இதே நீங்கள் பாராகாந்தவோ இல்லை வந்து பெர்ரோகாந்தவோ இருந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நிற்குமா காந்தப்புலத்தின் திசைக்கு இணையாக நிற்கும் இது மட்டும் செங்குத்தாக நிற்கும் இது நல்லா கம்பேர் பண்ணி நான் போச்சுங்க இது எப்போது காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமாகிறது ஆனால் நீங்கள் பராகாந்த பொருளை பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தோட திசையிலே தான் என்ன பண்ணுதுங்க காந்தமாகுது அதே போல் பெர்ரோ வந்து பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தின் திசையிலே தான் வந்து காந்தமாகுது ஓகேங்களா அடுத்து பிஸ்மத் தாமிரம் தங்கம் பாதரசம் ஆல்கஹால் ஆகியவை டயகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு ஆமாங்க இதெல்லாமே வந்து டயகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு தான் காற்று ஹைட்ரஜன் கூட டயகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு தான் ஓகேங்களா ஆனால் மத்தெல்லாம் வந்து டயகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து இதில் காந்த பண்பு வெப்பத்தினால் மாற்றம் அடைவது இல்லை வந்திருக்கணும் தவறாக இருக்கிறதுனால நம்ம டி ஆப்ஷன் எடுக்கிறோம் அடுத்து தொடர்பற்றது எது அலுமினியம் பிளாட்டினம் நிக்கல் இவற்றில் எதுவுமே இல்லை சூப்பர் எதுங்க இதுக்கான ஆன்சர் நிக்கல் சி தாங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளாட்டினம் குரோமியம் ஆக்சிசம் மாங்கனீஸு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாராகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள் எது எதுங்க அலுமினியம் பிளாட்டினம் குரோமியம் ஆக்சிஜன் மேங்கனீஸ் போன்ற உலோகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாராகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஓகேங்களா ஸோ நிக்கல் இரும்பு கோபால்ட் எக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ரோகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்போ நிக்கல் வந்து பெர்ரோகாந்த பொருள் அப்படின்றதுனால இதெல்லாம் தான் பொருந்தாதது அடுத்து எட்டாவது குவஸ்டின் கியூரி வெப்பநிலை என்பது கியூரி வெப்பநிலை என்பது கியூரி வெப்பநிலைனா என்னங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சூப்பர் சி தாங்க இதுக்கான ஆன்சர் பெர்ரோகாந்த பொருள் பாராகாந்த பொருளாக மாறும் வெப்பநிலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம் நல்லா நான் வச்சுங்க பெர்ரோ பாராவாக மாறக்கூடிய வெப்பநிலை ஓகேங்களா ஸோ பெர்ரோகாந்த பொருளாக இருக்கிறது பாராகாந்த பொருளாக அந்த மாறக்கூடிய அந்த வெப்பநிலையை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம் பெர்ரோ டு பாரா நல்லா நான் வச்சுங்க பெர்ரோ டு பாரா ஸோ பேப்பா அப்படின்னு நான் வச்சுங்க கியூரி வெப்பநிலைக்கு அடுத்து தற்காலிக காந்தங்கள் எதிலிருந்து உருவாகிறது தற்காலிக காந்தங்கள் எதிலிருந்து உருவாகிறது எஃகிரும்பு தேனிரும்பு வார்பிரும்பு இவற்றில் எதுவும் இல்லை தற்காலிக காந்தங்கள் சூப்பர் எதிலிருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர் தேனிரும்பு ஸோ தற்காலிக காந்தங்கள் எதிலிருந்து உருவாக்கப்படுதுனா தேனிரும்பு ஏன்னா தற்காலிக காந்தங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அது கொஞ்ச நேரம் என்ன இருக்கும் காந்தமாக இருக்கும் மீண்டும் பாய நிலைமைக்கு வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ அப்போ மின்சாரம் பாயிறவர்களும் என்ன பண்ணும் அது காந்த தன்மை எந்த இருக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படிப்பட்ட காந்தங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்படுதுனா தேனிரும்பிலிருந்து தான் வந்து தயாரிக்கப்படுது அடுத்து பத்தாவது குவஸ்டின் பாருங்கள் பசுக்காந்தங்களுடன் தொடர்பற்றது எது பசுக்காந்தங்களுடன் தொடர்பற்றது எது நிக்கல் அலுமினியம் காப்பர் கோபால்ட் சூப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் இதுக்கான ஆன்சர் சிங்க ஓகேங்களா ஸோ பசுக்காந்தங்களுடன் தொடர்பற்றது எதுனா காப்பர் ஏன்னா பசுக்காந்தங்கள்லாம் எதுங்க பசுக்காந்தங்கள் அல்னிகோ ஓகேங்களா ஸோ அல்னிகோ அப்படின்னு அழைக்கப்படுற அந்த நிலை காந்தங்கள் நிலைத்த காந்தங்கள் அல்னிகோ அப்படின்னு அழைக்கப்படுற அந்த நிலைத்த காந்தங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுக்காந்தங்கள் அழைக்கப்படுது ஏங்க ஏன்னா அந்த கால்நடைகள் வந்து புல் மேயறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்து இரும்புலாம் இருந்தால் என்னோட வாயில் குத்திக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் எதை பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த அல்னிகோ அப்படின்ற காந்தத்தை வந்து என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதில் என்னென்ன அந்த அல்னிகோல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் நிக்கல் கோபால்ட் ஓகேங்களா ஸோ அதனோட எழுத்துலாம் சேர்த்தா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அல்னிகோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அலுமினியம் நிக்கல் கோபால்ட் ஓகேங்களா ஸோ அதில் காப்பர் இல்லை அதனால தான் இது தொடர்பற்றதாக இருக்குது அடுத்து நடைமுறையில் உள்ள அதிக திறன் மிகுந்த காந்தம் நடைமுறையில் உள்ள அதிக திறன் மிகுந்த காந்தம் எது சூப்பர் எதுங்க மேக்னிட்டார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் நடைமுறையில் உள்ள அதிக திறன் மிகுந்த காந்தம் அப்படின்னா எதுங்க மேக்னிட்டார் இது பால்வெளி விண்மீன் திறலில் காணப்படுற ஒரு விண்மீன் தான் வந்து இந்த மேக்னிட்டார் ஓகேங்களா இதான் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய அதிக திறன் மிகுந்த காந்தம் ஓகேங்களா ஸோ சூரியனை போன்று ரெண்டு அல்லது மூணு மடங்கு நிறை கொண்டதாக இது வந்து காணப்படுது ஸோ இது வந்து அதிகமான காந்தப்புல தன்மை கொண்டதாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு உயிர் இருந்தால் கூட அதில் இருக்கிற அந்த ரத்த சிவப்பணுக்களை
உறிஞ்சி அந்த ஹீமோகுளோபின் உறிஞ்சி எடுக்கக்கூடிய திறன் கொண்டதான் வந்து பார்த்தா இந்த மேக்னிட்டார். ஓகேங்களா? ஆனால் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நியோடிமியம். சொல்லலாம் ஞாபகம் வச்சுங்க, பூமியில் காணப்படக்கூடிய வலிமையான திறன் மிகுந்த காந்தம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நியோடிமியம். ஸோ ஓகேங்களா, நியோடிமியம் இதுவும் வந்து ஒரு நிலை காந்தம் தான். நியோடிமியம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் காணப்படக்கூடிய ஒரு நிலையான காந்தம். நடைமுறையில் உள்ள ஒரு திறன் மிகுந்த காந்தம்னு சொன்னாங்கன்னா மேக்னிட்டார். இந்த ரெண்டு வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 12 கூற்றை கவனி. காந்தபாயத்தின் அழகு வெப்பர். ஓகேங்களா, காந்தபாயத்தின் அழகுனதுங்க வெப்பர். காந்தபாய அடர்த்தியின் அழகு வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். காந்த விசை கோடுகள் காந்தத்தின் வடதுருவத்தில் தொடங்கி தென்துருவத்தில் முடிவடையும். காந்த விசை கோடுகள் காந்தத்தோட வடதுருவத்தில் தொடங்கி தென்துருவத்தில் முடிவடையும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னதுங்க டி அனைத்துமே சரிதாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. ஸோ காந்தபாயத்தோட அழகு வெப்பர். காந்தபாயம்னாங்க ஒரு குறிப்பிட்ட பரப்பு வழியாக எவ்வளோ காந்தப்புல கோடுகள் போகுது அதான் காந்தபாயம். ஒரு காந்தபாயம்னது பாஞ்சு போகிறது, ஒரு குறிப்பிட்ட பரப்பு வழியாக எவ்வளோ காந்தப்புல கோடுகள் பாஞ்சு போகுது அப்படின்றதா காந்தபாயம். அதனோட அழகு வெப்பர். காந்தபாய அடர்த்தி. காந்தபாய அடர்த்தினாங்க காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக அமைந்த ஓரளவு பரப்பை கடந்து செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ செங்குத்தாக எவ்வளோ அந்த காந்த விசை கோடுகள் வந்து கடந்து போகுதுன்ற அந்த எண்ணிக்கை தான் காந்தபாய அடர்த்தி. ஓகேவா? ஸோ காந்தபுல கோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது காந்தபாயம். காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காந்தபாய அடர்த்தி. இது வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர், இதனோட அழகு இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ காந்த விசை கோடுகள் வந்து வடதுருவத்தில் தொடங்கி தென்துருவத்தில் தான் முடிவடையும், அதுவும் சரி தான். காந்த விசை கோடுகள் எப்போதுமே ஒன்று ஒன்று என்ன பண்ணாதீங்க, வெட்டி கொள்ளாது. அதனோட காந்த விசை கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனோட மையப்பகுதியில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓரத்தில் வர வர நடுப்பகுதி தாண்டி வர வர அதனோட அதிகமாக வந்து காந்தத்தின் நடுப்பகுதியை விட துருவங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்த விசை கோடுகள் எப்படி இருக்குங்க அதிகமாக இருக்கும். ஆனால் காந்த புலம் வந்து பார்த்தீங்கன்னா மையத்தில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் ஆபிச்சுங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புல திசையில்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னோட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என கண்டறிந்தவர். ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புலத்தோட திசையே இல்லாமல் வேறொரு திசையில் நகரும் மின்னோட்டம். ஓகே, ஒரு காந்தப்புலம் இருக்குங்க, அந்த காந்தப்புலத்தில் அந்த திசைக்கே சம்மந்தமே இல்லாத வேறொரு திசையில் ஒரு மின்னோட்டம் நகர்ந்துனுக்குதுங்க. ஆனால் அந்த மின்னோட்டமானது அப்பயும் ஒரு விசையை என்ன பண்ணுமா உணரும் என கண்டறிந்தவர். ஸோ இப்போ இதுக்கு நான் சொன்னதுங்க சி யாருங்க, ஹெச்ஏ லாரன்ஸ். ஓகேவா? ஸோ ஹெச்ஏ லாரன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காரு. ஸோ ஹெச்ஏ லாரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனால தான் என்னன்னு சொல்லுவாங்க லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் காந்தவேல் என்னன்னு சொல்லுவாங்க லாரன்ஸ் விசை அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ இவர் தான் அது சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருக்காரு காந்தப்புலத்துக்கே திசையிலே இல்லாத வேறு ஒரு திசையில் நகரக்கூடிய மின்னோட்டம் கூட என்ன பண்ணும் ஒரு விசையை உணரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஹெச்ஏ லாரன்ஸ். அடுத்து ஃப்ளெமிங்கின் இடதுகை விதிப்படி காந்தப்புலத்தின் திசையை குறிப்பது. ஃப்ளெமிங்கோட இடதுகை விதியை எடுத்திங்கன்னா அது வந்து காந்தப்புலத்தின் திசையை குறிப்பது எதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூப்பர். காந்தப்புலத்தின் திசையை குறிப்பது எதுங்க, சுட்டு விரல். பி தாங்க சரியான ஆன்சர். ஸோ ஃப்ளெமிங்கோட இடக்கை விதிப்படி ஒவ்வொரு வரையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் செங்குத்தாக வச்சுக்கிறோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் நம்ம என்ன பண்ணுறோம் செங்குத்தாக வச்சுக்கிறோம். செங்குத்தாக வச்சுக்கிறப்போ நடுவிரல் மின்னோட்டத்தோட திசையும், நடுவிரல் வந்து என்னதுங்க மின்னோட்டத்தோட திசையும், சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசையும், சுட்டுவிரல் எதை குறிக்குதான் காந்தப்புலத்தின் திசையும், பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையும் குறிக்கிறது. பெருவிரல் தான் கடத்தி இயங்கும் திசை, அப்போ காந்தப்புலத்தோட திசையை குறிக்கிறது சுட்டுவிரல். ஓகேங்களா? பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து சுருளின் சுழற்சி வேகம் அதிகரிக்க தொடர்பற்றது எது. ஸோ சுருளோட சுழற்சி வேகத்தை நீங்கள் அதிகரிக்கணும் ஒரு மின் மோட்டாரில் அப்படின்னா. ஸோ அப்போ அதில் எது இங்கே தொடர்பில்லாத்து, எது எது பண்ணால் அங்கே வந்து சுழற்சி அதிகரிக்குமோ, எது பண்ணால் அப்போ சுழற்சி அதிகரிக்காது அப்படின்றத உங்களுக்கு கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின். கம்பி சுருளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், கம்பி சுருளின் பரப்பளவை அதிகரித்தல், காந்தப்புலத்தின் வலிமையை அதிகரித்தல், கம்பி சுருளில் மின்னோட்டத்தின் வலிமையை குறைத்தல். ஓகேங்களா? ஸோ எதுங்க டி தாங்க தவறு. அப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர். மீதெல்லாம் கரெக்டு தான். எண்ணிக்கை அதிகரிக்கணும், பரப்பளவு அதிகரிக்கணும், வலிமை அதிகரிக்கணும். அதே போல் கம்பி சுருளில் உள்ள மின்னோட்டத்தின் வலிமையை என்ன பண்ணணும் அதிகரிக்கணும். ஓகேங்களா? அப்போ சுருளின் சுழற்சி வேகம் அதிகரிக்க நம்ம என்ன பண்ணணும்னா கம்பி சுருளில் உள்ள மின்னோட்டத்தின் வலிமையும் நம்ம என்ன பண்ணணும் அதிகரிக்கணும். அப்போ இங்கே பொருந்தாத்து வந்து டி தான், இதுக்கான ஆன்சர் டி. அடுத்து கூற்றை கவனி. கூற்று 1, டயாகாந்த தன்மை மற்றும் மின்னார் பகுப்பை கண்டறிந்தவர். டயாகாந்த தன்மை மற்றும் மின்னார் பகுப்பை கண்டறிந்தவர் ஃபாரடே. ஒரு உயர் திசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்ற பயன்படுவது ஏற்று மின்மாற்றி. ஃப்ளெமிங்கின் வழக்கை விதி மின்னியற்று விதி என அழைக்கப்படுகிறது. ஃப்ளெமிங்கோட வழக்கை விதி மின்னியற்று விதி என அழைக்கப்படுகிறது. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர். பி வந்து தவறுங்க.
ஓகேங்களா அப்போ பி தவறுனா மீதி ஒன்று மூணு சரிங்க ஏன்னா டயாகாந்த தன்மை மற்றும் மின்னாற்பகுக்கு கண்டறிந்தவர் பாரடே தான் கரெக்டு தான் ஒரு உயர் திசை மின்னோட்டத்தை குறைந்த மாறு திசை மின்னோட்டமாக மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று மின்மாற்றி இல்லைங்க இறக்கு மின்மாற்றி ஓகேங்களா ஏற்று மின்மாற்றினா குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை அதிக மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று மின்மாற்றி அப்போ இங்கே செகண்ட் ஒன் வந்து தவறாக இருக்குது ஃப்ளெமிங்கோட வழக்கை விதி வந்து பார்த்தீங்கன்னா மின்னியற்றி விதினு அழைக்கப்படுது அது கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ என்ன இங்கே என்ன பண்ணுறோம் வழக்கை விதியும் அதே போல் என்ன பண்ணுறோம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வந்து வச்சுக்கிறோம் அதில் சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையும் பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையும் குறிக்கிறது இது வந்து ஃப்ளெமிங்கோட வழக்கை விதி இது மின்னியற்றி விதினு அழைக்கப்படுது இதுவும் கரெக்டு தான் அப்போ செகண்ட் ஒன் தவறுன்றதுனால ஒன்று மூணு சரி எடுத்துக்கிறோம் சி ஆப்ஷன் அடுத்து இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது சூப்பர் எதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் டைனோமோ ஓகேங்களா ஸோ டைனோமோ தான் நம்ம இருக்கக்கூடிய இயந்திர ஆற்றலை எடுத்து என்ன பண்ணோம் மின்னாற்றலாக மாற்றி நம்மளுக்கு என்ன பண்ணோம் மின்சாரத்தை கொடுக்கும் ஓகேங்களா மின்மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய கருவி ஒலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னாற்றலை ஒலி ஆற்றலாக மாற்றக்கூடிய கருவி ஒலினா சவுண்டா இது மிதுவும் மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய கருவி எதுங்க மின்விசரி ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைனோமோ இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது டைனோமோ அடுத்து 18வது குவெஸ்டின் காந்தப்புலத்தின் எஸ்ஐ அலகு காந்தப்புலத்தின் எஸ்ஐ அலகு யாது ஸோ காந்தப்புலத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா காந்தப்புலத்தோட எஸ்ஐ அலகு என்னதுங்க டெஸ்லா ஏதாங்க சரியான ஆன்சர் காந்தப்புலத்தின் எஸ்ஐ அலகு டெஸ்லா ஓகேங்களா காந்தப்புலம்னா நாங்கள் ஒரு காந்தத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க அந்த காந்தத்தை சுற்றி வச்சுக்கிறப்ப அந்த காந்தத்தன்மை எவ்வளோ தூரம் உணரப்படுதோ அது தாங்க காந்தப்புலம் நீங்கள் எவ்வளோ கிட்ட போகிறப்போ ஒரு இரும்பியோ ஒரு காந்தத்தால் இருக்கக்கூடிய பொருளோ அது கவருதோ அதுதான் காந்தப்புலம் அது வரல இருக்கிறது தான் காந்தப்புலம் அதற்கு அதுக்கான அழகு தான் என்னன்னு சொல்கிறாங்க டெஸ்லா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ அடுத்து குளிர்பதனங்களில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவிகாந்தமானது எத்தனை மடங்கு திறன் கொண்டது ஸோ குளிர்பதனங்களில் பயன்படக்கூடிய அந்த காந்தத்தை விட புவிகாந்தம் எத்தனை மடங்கு திறன் கொண்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 மடங்கு எத்தனை மடங்குங்க 20 மடங்கு வந்து திறன் கொண்டதாக காணப்படுதுங்க ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் எத்தனை மடங்கு திறன் கொண்டது 20 மடங்கு திறன் கொண்டது அடுத்து 20வது குவெஸ்டின் பாருங்கள் 72.4% இரும்பு கொண்ட இரும்பு தாது எது 74.4% இரும்பு கொண்ட இரும்பு தாது எது ஸோ இரும்போட தாதுக்கள்லே நம்ம மூணு பார்த்துருப்போம் ஹேமடைட் மேக்னடைட் அண்ட் செடரைட் ஓகேங்களா ஸோ இதில் 72.4% எது கொண்டதுனா மேக்னடைட் அதனால தான் இதனால் சொல்கிறாங்க இரும்பு தாதுக்கள் அதிக காந்தத்தன்மை கொண்ட பொருளாக மேக்னடைட்டை சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் தான் எழுத இருக்கிறனா 72.4 இருக்குங்க ஓகேங்களா ஹேமடைட்டில் எவ்வளோங்க 69% வந்து இரும்பு இருக்குது ஓகேங்களா செடரைட்டில் எவ்வளோங்க 48.2 இருக்குது ஓகேங்களா அப்போ மேக்னடைட்டில் தான் அதிகமான இரும்பு இருக்குது அதனால தான் அது அதிக காந்தத்தன்மை பொருளாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபிசிக்ஸ் பார்ட்டை முடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி பார்ட்டையும் வேகமே நம்ம என்ன பண்ண போகிறோம் முடிக்க போகிறோம் ஸோ தயாராக இருங்க நம்ம கெமிஸ்ட்ரி டெஸ்ட் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோ போகிறேன் ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த டெஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்